கொரோனா ஒழிப்புக்கு எதிராக இந்தியா தீவிரமாக போராடி வருவதாக கொரோனா பாதிப்பை குறைக்கும் சிஎஸ்ஐஆர் கூட்டு தொழில்நுட்பங்கள் தொடக்க நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பை குறைக்கும் இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் கூட்டு தொழில்நுட்பங்களை மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் இன்று தொடங்கி வைத்தார். கொரோனாவுக்கு எதிராக நவீன தொழில்நுட்பங்களை இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் உருவாக்கியதை அமைச்சர் பாராட்டினார். இந்த பணியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவ நிபுணர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். கொரோனா பரிசோதனை கருவிகள், மருந்துகள், வென்டிலேட்டர்கள், முழு கவச உடைகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட புதிய தொழில்நுட்பங்கள் 90 நிறுவனங்களுடன் சேர்ந்து கூட்டாக உருவாக்கப்பட்டுள்ளன என்றும் இதில் 60க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்கள் தற்போது வர்த்தக பயன்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.